ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வீடியோவில் நம்ம சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவோட ஃபஸ்ட்டு பேப்பரான ஜுரிஸ்ப்ரூடன்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் ஜென்ரல் லா, ஷார்ட்டாக ஜிகில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பரில் எப்படி படிக்கலாம், என்னென்ன மாதிரி லா கவர் ஆகிருக்கும், அதை நம்ம எப்படி படிக்க போகிறோம், எத்தனை லெசன் படிக்க போகிறோம், அதெல்லாம் பார்க்கலாம். பிகாஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை ஏன் படிக்கிறோம், எப்படி படிக்கிறோங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டா அப்போ தான் நம்மளோட லா வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆக முடியும். ஏன்னா இது நமக்கு வந்து சிஎஸ் அப்படிங்கிறது எல்லாமே தியரி, ரொம்ப ட்ரையாக தான் போகும். ஸோ நம்ம தான் அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய் ஆகணும். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், ஜுரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறது கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பற்றி வந்து படிக்கிற ஒரு லா இல்லை தியரி சப்ஜெக்ட் எதுனாலும் சொல்லலாம். அதனால் மேக்ஸிமம் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் நமக்கு கிளியராக புரியும். ஸோ நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லேயுமே எப்படின்னா நம்ம அந்த கேஸ்லேயே இருக்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்வேன். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு நம்மளே உள்ளே போய், இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு படத்துக்குள்ளே போயிட்டோம்னா அப்படியே அதுக்குள்ளே மூழ்கிட்டோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம இதை படித்தா தான் நம்ம வந்து கிளியராக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சப்ஜெக்டில் கவரேஜ் என்னங்கிறத பார்க்கலாம். நமக்கு சப்டிவிஷன்ஸ் கிடையாது, மொத்தமாகவே 100 மார்க்ஸுக்கு. நமக்கு எப்படின்னா 50-50, 40-60, 30-70 அந்த மாதிரி இருக்கும், அப்படி கிடையாது. மொத்தமாக 100 மார்க்ஸுக்கு நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெசன் பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் லா. நமக்கு லா அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த லா எங்கேருந்து வந்துச்சு, லாவோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கணும். ஏன்னா லானா என்னன்னே தெரியாமல் நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு லாவோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத படிக்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு சோர்சஸ் ஆஃப் லா. இதில் வந்து சில ஆத்தர்ஸோட டெஃபினிஷன்ஸ்லாம் வரும், அந்த டெஃபினிஷனையும் நம்ம சேர்த்து படிக்கணும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பார்ட். அடுத்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. லா அப்படின்னு வந்துட்டால் நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், கான்ஸ்டிடியூஷனில் தான் வந்து லா ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் வந்து லாவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால தான் நமக்கு சோர்சஸ்க்கு அப்புறம் இருக்கிற லெசன் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட். இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் அப்படின்னா என்னென்னா, ஸ்டாட்யூட் அப்படிங்கிறது வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ண லாக்கு பேர் தான் வந்து ஸ்டாட்யூட். அந்த ஸ்டாட்யூட்டை எப்படி நம்ம ரீட் பண்ணுறது, அவங்க வந்து கான்ஸ்டியூஷனல் டேர்ம்ஸில் வந்து விதவிதமாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதை நமக்கு புரிஞ்சிக்கவே முடியாத மாதிரி இருக்கும் அந்த வேர்ட்ஸ்லாம். ஆனால் இந்த அந்த புரிஞ்சிக்க முடியாத வேர்ட்ஸை வந்து நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு டெர்மினாலஜி சொன்னோன்னா அந்த டேர்முக்கு பேர் தான் இன்டர்பிரிட்டேஷன். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட். அடுத்து ஜென்ரல் கிளாசஸ் ஆக்ட். ஜென்ரல் அப்படின்னா என்ன, ஜென்ரல் காமன் பொதுவான. கிளாஸஸ்னால் அது ஒரு கிராமர் இங்கிலீஷ் வேர்டு கிளாஸஸ் அப்படிங்கிறது. இது கிளாஸஸ்க்கு மீனிங் என்னென்னா டெஃபினிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து எக்ஸாக்ட் மீனிங் கிடையாது, இந்த சிஎஸ் பர்பஸ்க்காண்டி நம்ம அதை டெஃபினிஷன் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ஜென்ரலாக இருக்கிற டெஃபினிஷன்ஸை பற்றி சொல்கிறது தான் ஜென்ரல் கிளாஸஸ் ஆக்ட் 1897. ஓகே, ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். சிஎஸில் இயர் எங்கே வந்தாலும் சரி, செக்ஷன் எங்கே வந்தாலும் சரி, ஃபார்ம் நம்பர் எங்கே வந்தாலும் சரி, கம்பல்சரியாக நம்ம மெமரைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம படிக்கிறது லா, கம்பல்சரியாக செக்ஷன்ஸ் அண்டு இயர்ஸ் அண்டு ஃபார்ம் நம்பர்ஸ் இல்லாமல் கோட் பண்ணோன்னா கண்டிப்பாக மார்க் வராது. ஸோ எங்கெங்கே நம்மளால் முடியுமோ மேக்ஸிமம் இடத்துல இயர் செக்ஷன்ஸ் கோட் பண்ணி எழுதுங்க, எக்ஸ்ட்ராவாக மார்க் எடுக்கலாம். அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லானா அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி படிக்கிறது. லா ஆஃப் டாட். டாட்னா சிவில் ராங், ஒரு செய்கிற தவறுகளை பற்றி, அந்த தவறுக்கான பனிஷ்மெண்ட் என்ன, அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் லா ஆஃப் டாட். அடுத்து லிமிட்டேஷன் ஆக்ட்னா நமக்கான ஒரு லிமிட்டேஷன், இதை பற்றி நான் மேலோட்டமாக சொல்கிறேன், டீப்பாக சொன்னால் டைம் போய்கிட்டே இருக்கும். இது இந்த லெசன் வர்றப்ப நம்ம அதை கிளியராக பார்த்துப்போம். லிமிட்டேஷன் ஆக்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை தடுக்கிறது இல்லைனா என்ன சொல்லலான்னா, சாரி, லிமிட்டேஷனுங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பீரியட். என்ன பீரியட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ வருஷம் நாளுக்குள்ளே வந்து நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம், அந்த கேஸ் எவ்வளோ நாளைக்குள்ள நமக்கு தீர்ப்பு வரும், அந்த மாதிரி ஒரு பீரியடை பற்றி சொல்கிறது தான் லிமிட்டேஷன் ஆக்ட்டு. அடுத்து சிவில் ப்ரொசீஜர் கோட். சிவில் ப்ரொசீஜர் கோட்னா சிவில் ப்ரொசீடிங்ஸ் ஃபுல்லாக வந்து எப்படி எப்படி நடக்கணும், அதுக்கான ப்ராசஸ் என்ன, அதெல்லாம் சொல்கிறது தான் சிவில் ப்ரொசீஜர் கோட். நெக்ஸ்ட்டு இந்தியன் பீனல் கோட். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செக்ஷன் ஐபிசி, ஐபிசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இந்தியன் பீனல் கோடு தான் இது எல்லாமே. கிரிமினல் அஃபென்சஸ், எல்லா அஃபென்ஸ்க்கான பனிஷ்மெண்ட்ஸும் இந்த இந்தியன் பீனல் கோடில் தான் சொல்லப்படுது. அப்புறம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ஸ்னால், மொதல் எப்படி வந்து சிவிலை பற்றி நம்ம வந்து சிவிலுக்கான ப்ரொசீஜரை பார்த்தோமோ அது வந்து சிவில் ப்ரொசீஜர். ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸை பற்றி படிக்கிற ஆக்ட்டுக்கு பேர் என்ன, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். நெக்ஸ்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்த கிரிமினல் ப்ரொசீஜருக்கும் சரி சிவில் ப்ரொசீஜருக்கும் சரி கோர்ட் எதை வச்சு தீர்ப்பு எடுக்கிறாங்க, எவிடன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அந்த எவிடன்ஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை படிக்கிறது தான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ட்ரைபியூனல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா,
கோர்ட்டால் வந்து ஒரே நேரத்தில் 20-30 கேஸை சால்வ் பண்ண முடியலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோர்ட் அவங்க பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி டைம் ஆகும்னு நினச்சாங்கன்னா நம்ம கிளையன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு போகாமல் இந்த ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ட்ரைபியூனலுக்கு போவாங்க. இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபார் கோர்ட்டு. கோர்ட்டால் வந்து ஒரே நேரத்தில் நிறைய கேஸை சால்வ் பண்ண முடியாது, ஏன்னா வந்து எக்கச்சக்க கேஸ் வந்துக்கிட்டே இருக்கும் கோர்ட்டுக்கு. அந்த மாதிரி லேட் ஆகும் நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அண்ட் ட்ரைபியூனல்ஸ்க்கு போய்க்கலாம். ஆர்பிட்ரேஷன் அண்ட் கன்சிலியேஷனும் சிமிலர் டு ட்ரைபியூனல் தான், பட் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம லெசன்ஸில் பார்த்துப்போம். நெக்ஸ்ட், இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட். ஸ்டாம்ப் டியூட்டி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. வீடு வாங்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணணும். அந்த ஸ்டாம்ப் டியூட்டிக்கான ப்ரொசீஜர்ஸ், அந்த ரூல்ஸ் தான் வந்து இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்னா ஒரு டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப நடக்கிற கம்பல்ஷன்ஸ், எப்பப்போ தேவை, எவ்வளோ நாளைக்குள்ளே பண்ணணும், இந்த மாதிரி இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக இருக்கிற டீல்ஸ், அதை ஃபுல்லாக டீல் பண்ணுறது தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். அடுத்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படுற ஒரு ரைட். அந்த ரைட் வந்து எல்லா விதத்துலேயும் ஒத்து வருமா, எந்தெந்த இடத்துல ஒத்து வராது, எந்த அளவுக்கு ஒத்து வரும், இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், ஐடி. நம்ம ஃபீல்டெல்லாம் டெக்னாலஜினால டெவலப் ஆகிக்கிட்டே போகுது, அப்போ நம்மளும் டெவலப் ஆகணுங்கிறதுக்காண்டி தான் இந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிற ட்ரெண்ட்ஸு, அதில் நடக்கிற மால் ப்ராக்டிசஸ், ஃப்ராடு, அதுக்கான பனிஷ்மெண்ட்டு, அதோட ப்ரொசீஜர்ஸு, அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். 17 லெசன். இந்த 17 லெசனில் தான் நம்மளோட மொத்த ஜுரிஸ்புடன்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் அடங்குது. இது போக கொஞ்சம் கேஸ்லாம் கொஞ்சம் கேஸ் ஸ்டடிஸ் வரும், இதுவும் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. இதை மட்டும் நம்ம கிளியர் பண்ணிட்டோன்னா ஜுரிஸ்புடன்ஸ் ஈஸி எக்ஸாம்ஷன், பயப்பட தேவையில்லை. இந்த எல்லா லெசன்ஸுக்குமே வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண தான் போகிறேன். கண்டினியூ வாட்சிங். மறக்காமல் உங்களோட சிஎஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணிடுங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். தேங்க்யூ.